வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்யா கார்த்திகேயன். இன்றைக்கி நான் அண்ணா நகரில் இருக்க மேரி கிளேர் சலூனுக்கு வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியணுமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த சலூனுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் வந்திருக்கேன். என் ஹேர்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து என்னோடய ஹேர்க்கு வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஹேர் வந்து ரொம்பவே ஃப்ரிஸியான ஹேரு. ஸோ அதனால் வந்து 4 times ஷாம்பு யூஸ் பண்ணி என் ஹேர் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் 2 times வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி 8 years ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை. எப்போயாச்சும் வந்து ஹேர் கட் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கல. ஸோ அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் வந்துட்டு சரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த சலூன் வந்திருக்கேன். இவங்க எப்படி இந்த சலூன் எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேஜ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்பவே நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் வந்திருக்கேன். இதான் நான் 1st time இந்த சலூனுக்கு வர்றது. ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, இப்போ ஹேர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெரட்டைன் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்ததுனால கெரட்டைன் ட்ரீட்மெண்ட் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. இப்போ வந்து கெரட்டைன் ட்ரீட்மெண்ட்டுக்கான க்ரீம் தான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. எதனால் நான் கெரட்டைன் போனோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப குச்சி குச்சா அப்படிலாம் இருக்கக்கூடாது. என் ஹேரு சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன் இவங்கக்கிட்ட. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து நீங்கள் கெரட்டைன் போங்க, நேச்சுரல் ஹேராக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து சில்கி அண்ட் ஸ்மூத்தியாக தெரியும், ஆர்டிஃபிஷியலாக தெரியாது உங்களுக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் கெரட்டைன் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்னிங் வச்சு ஸ்ட்ரெயிட்னர் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெயிட்னர் வச்சு யூஸ் பண்ணி ஒரு 1 hour வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. 1 hour அப்புறம் வந்து இன்னொரு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து இன்டேக் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஹெட்டுக்கு நம்ம ஹேர்க்கு வந்து டைரெக்டாக வந்து ப்ரோட்டீன் அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் கிடையாது இதில். எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணாது. இப்போ அடுத்து ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷனர் போட்டு 10 to 15 minutes அப்படியே விட்டுட்டாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தலையில் சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப வந்து ட்ரையர் போட்டாங்க. நீங்களும் யாராவது கெரட்டைன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சலூனில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஹேர் செக் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேருக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து கெரட்டைன் வந்து சூட் ஆச்சு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கெரட்டைன் பண்ணால் ஃபேஸ் கட்லாம் மாறுமா? ஏன்னா ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணோன்னா வந்துட்டு நமக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து இதுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமான்ட்டு கண்டிப்பாக இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சேஞ்சும் தெரியல, நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஸ்மூத்தி அண்ட் சில்கியாக இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ்லாம் உங்களை தேடி வந்துட்ருக்கோம்.
இதுதான் ஃபைனல் லுக். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களோட சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது.